இவ்வளவு பண்ணாதனால பகவத் பாகவதாளுக்கு பிரசாதம் கொடுக்கணும், அதுக்கு நீங்க ஃபண்டு கொடுக்கல, அதை தொட்டு நீங்க இந்த நிலத்தை கோயிலில் ஒப்படைச்சிருங்கன்னு அவங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கல, கொடுக்கலங்கிறதுக்கு அப்புறம் உடனே இந்த ஆர்டிஓக்கு அப்ளை பண்ணி நீங்கள் எங்களுக்கு பேருக்கு மாற்றி கொடுத்துருங்க, கோவிலுக்கு இது உள்ள சொத்து, அது எங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் மாற்றி கொடுங்கன்னு கேட்டது. இப்போ அவர் கோபால் தாஸ் பாதர்கா தாஸ் மேலே ஏதாவது நோட்டீஸ் கொடுத்து ஏன் இந்த மாதிரி மாற்றிருக்காங்கன்னு ஏதாவது கேள்விக்கிறதா? இல்லைங்க, கேட்கலைங்க. ஏன்னா சொத்து கூடையவங்க இவங்க. சரி, இல்லை இல்லை, அதாவது பட்டா வந்து இப்போ அவங்க பேரில் மாற்றிருக்காங்க, அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லியோ அவங்கள்ட்ட எப்படி இந்த எந்த அதாவது எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் எப்படி உங்கள் பேரில் மாற்றினீங்கன்னா எதுவும் கேள்விகள் கேட்கப்படலையா? இல்லை கேட்கலைங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இந்த கைங்கரியங்களை செய்யலை, இந்த செய்ய வேண்டிய கைங்கரியம் செய்யலைங்கும் போது அந்த கைங்கரியத்துக்காக இருக்கிற நிலத்தை அரசாங்கம் எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு அவங்க நேராக அரசாங்கத்தில் போயிட்டாங்க. அவங்க வந்து அவங்கள்ட்ட நியாயம் கிடைக்காது. எப்போ திருடன்ட்டு எப்படி இந்த நியாயம் கிடைக்கும்? அவங்க வந்து என்ன பண்ணணும், கொடுக்காதேங்கிறதுக்கு அவங்க காரணத்தை சொல்லணும். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பட்டாவை கோவில் பேரில் மாற்றி விடுங்க, கோவில் நிலம் அதுக்குடைய ஆதாரத்தை காமிச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க கோயிலில். கோயிலில் கொடுத்ததுட்டு அவங்க மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எந்த வித ஒரு ரிப்போர்ட்டும் அவங்க இந்த 6 வருஷமாக கொடுக்கவே இல்லைங்க. அதோட்டு இந்த 6 வருஷமாக இவங்க வந்து எதுவும் பண்ணலை. இப்போ உங்களுக்கு இன்னும் விவரம் வேணும்னா நேராக கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறேன். சரி, ஜேசி இருக்காரு, ஒரு ஜேசியை ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன். ஜேசியை வச்சுக்கிட்டு அந்த ஆஃபீஸ்லேயே நம்ம உங்களுக்கு என்ன இல்லை அதுக்கு நான் சொல்லலை. புதுக்கோட்டையில் குளத்தூர் மாவட்டத்தில் சிங்காத்திங்கிற கிராமத்தில் இருக்கு, ஒரே இடத்துல அந்த 737 ஏக்கர் இருக்குங்க. இந்த 737 ஏக்கரையும் அபகரிக்கிறதுக்கு தயார் ஆயிட்டாங்க. தனிநபரா இல்லை கூட்டு? தனிநபர், ரெண்டு பேர், அண்ணன் தம்பி ரெண்டு பேர், அவங்க இதை அபகரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இது இந்த திருக்கோயிலுடைய பேருக்கு பட்டா மாற்றி கொடுக்கணும், இதுதான் எங்களுடைய ரிகோசியேஷன். இந்த சொத்தினுடைய மதிப்பு 1000 கோடி, 1000 கோடி உள்ள சொத்தை அபகரிக்கிறத அவங்க வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடியே டிஆர்ஓக்கு மனு கொடுத்துட்டாங்க. தேவஸ்தானத்தில், ஸ்ரீரங்கநாதர் கோவில் தேவஸ்தானத்தில் 6 வருஷத்துக்கு முன்னாடியே மனு கொடுத்துருக்காங்க. இந்த 6 வருஷமாக இந்த மனுவை அவங்க பரிசீலனையே பண்ணலை ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில். இப்படி பண்ணாததுனால எங்களுடைய 1000 கோடி ரூபா சொத்து அந்த ரங்கநாதருக்கு கிடைக்க வேண்டிய பாகவத ததியாராதனைக்கும் பாகவத பிரசாதத்துக்கும் உங்கள் சேவிக்கிறவங்க அத்தனை பேருக்கு பிரசாதம் கொடுக்கணுங்கிறதுக்காகவும் இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அவங்க கொடுத்துருந்தாங்க நமது முன்னோர்கள். அதை ரெண்டு பேரும் அபகரிச்சுட்டாங்க, கோபால் தாஸ் துவாரகா தாஸ் ரெண்டு பேரும் அதை அபகரிச்சுட்டாங்க. Thank you.